Hello all, நான் டாக்டர் அருணா அசோக் ஃப்ரம் ஏஃபோ ஃபர்டிலிட்டி சென்டர். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் விமன் எம்பவர்மெண்ட். ஒரு பெண்ணானவள் தன்னிச்சையாக முடிவெடுத்து அவங்களோட லைஃப்பில் எவ்வளோ பொறுப்பாக எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்க முடியும். நம்மளுக்கும் இந்தியன் விமனுக்கும் வெளிநாட்டில் இருக்கிற விமனுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? நிறைய கண்ட்ரீஸில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் போய் நான் உட்காந்து பார்த்ததுண்டு. இதில் ரொம்ப பளிச்சுன்னு ஒரு தெரிகிற ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிங்கப்பூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் எப்படி அங்கே நடக்குது ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட், குழந்தையின்மைக்கான சிகிச்சை வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக போயிருந்தேன். அப்போ வர பெண்கள், அதில் பாதி பேர் நம்ம இந்தியாவிலேருந்து அங்கே போய் இருக்கிற பெண்கள் தான், வேறு வேறு மதத்துலேருந்து வேறு வேறு ரிலீஜியன்லேருந்து பார்க்க முடிஞ்சுது. நம்ம இந்திய பெண்களாக இருக்கட்டும், இல்லை சைனீஸ் பெண்களாக இருக்கட்டும், இல்லை மலேசியாலேருந்து வாங்களா இருக்கட்டும், இல்லை சிங்கப்பூர்லேருந்தே வந்தவங்களாக இருக்கட்டும், ஒரு ஒன்று ரெண்டு பேர் தான் ஹெல்த் ரீசன்ஸ்னால் நான் வீட்டில் இருக்கேன் டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி எல்லா பேஷண்ட்டுக்கும் டாக்டர் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது இருந்தது. 90% பெண்கள் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. நான் சொல்கிறது ஒரு ஃபர்டிலிட்டி கிளினிக், அதாவது ஐவிஎஃப் சென்டரில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஆனால் நான் உடனே இங்கே திரும்பி வரும்போது நம்ம பெண்கள்கிட்ட ஒரு எவ்வளோ பேர் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு கேட்போன்னு பார்த்தா, படித்தவங்களாக இருக்கட்டும் படிக்காதவங்களாக இருக்கட்டும், ஒரு 30-40% பெண்கள் தான் குழந்தையின்மை சிகிச்சை பெறும்போது வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இது என்ன தெரிய வருது அப்படின்னா, ஒன்று இயற்கையாகவே நம்ம ஊரில் ஒரு கல்ச்சர் இருக்குது, கல்யாணம் ஆன உடனே குழந்தை பெற்றுக்கிட்டு அப்புறம் வேலைக்கு போகலாம், எதுக்கு இப்பயே வேலைக்கு போய் அது ஒரு பெரிய பேர்டன் ஆக்கி இதனால் குழந்தை ஸ்லோ ஆகிடுமோ தள்ளி போயிடுமோன்ற ஒரு எண்ணம் இருக்குது. இன்னொன்று, எப்பயுமே கல்யாணம் ஆகிடுச்சுன்னா வேலைக்கு போக வேண்டாம், நான் இருக்கே அவனை பார்த்துக்கிறதுக்குன்னு சொல்கிற ஹஸ்பண்ட்ஸ் இருக்கிற வீடாக இருக்கலாம். இல்லைன்னா வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க வந்து ஒரு 2 வேலைக்கு போயிருப்பாங்க, குழந்தை இல்லை, நீ வேலைக்கு போகிறதுனால தான் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்கார சொல்லியிருப்பாங்க, அதனால உட்காந்துருப்பாங்க. இதில் என்ன தெரிய வருதுன்னா, ஒர்க் லைஃப் பேலன்ஸ், வேலைக்கு போயிட்டுருக்க பெண்மணிகள் குடும்பத்தையும் பேலன்ஸ் பண்ண நம்ம கற்றுக்கணும். பேலன்ஸ் பண்ண அவங்க வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்டும் மாமனார் மாமியார் இல்லை அப்பா அம்மா கூட ஹெல்ப் பண்ணணும். பெண் வேலைக்கு போய் தான் ஆகணுமா? சோஷியலாக அவங்க வேலைக்கு போனால் தான் நம்ம வந்து இந்த குடும்பத்தை நடத்த முடியுமா, ஏன் என்னோட சம்பளத்தில் நடத்த முடியாதா அப்படின்னு கேட்குற ஆண்களுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ரொம்ப 10 ஆகுது ஒரு பெண்மணி வீட்லேயே இருக்காங்க. அவங்க படிச்சிருக்கிறது பிஇ முடிச்சுட்டு ஒரு பெண்மணி 10 வீட்டில் இருக்காங்க. என்னன்னு கேட்டால், எங்கள் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு தான் இருக்காரு டாக்டர், அவர் வந்து நீ ஃபஸ்ட்டு குழந்தைய பெற்றுக்கோ அதுக்கப்புறம் வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஏமா மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலை, 10 ஆயிடுச்சு இல்லையா, இயற்கையாக ஒரு 2-3 ட்ரை பண்ணலாம், ஐயுஐ ஒரு 2-3 ட்ரை பண்ணலாம், ஒரு 5-6 நீங்கள் வந்து டெஸ்ட்யூப் பேபி இல்லை அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போய் ஒரு குழந்தைய பெற்றுருக்கலாமே அப்படின்னு கேட்டப்ப, இல்லை டாக்டர் எங்களுக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப நிறைய பிரச்சனை வந்தது, எங்களோட அத்தைக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது அதனால் அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் சேவை செய்ய வேண்டியது இருந்தது, நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு, இதெல்லாம் சரி கட்டி எங்களுக்கு வந்து டெஸ்ட்யூப் பேபின்னு வந்தாலே அதுக்கு ஒரு 2-2.5 lakh செலவாகிறதுனால என்னால் அதை வந்து பேர் பண்ண முடியல அப்படின்றது தான் தயக்கமாக இருந்துச்சு. அந்த பெண்மணி இதை என்கிட்ட சொல்லும் போது 37 அவங்களுக்கு, 27 கல்யாணம் ஆகி 37 வரைக்கும் வீட்டிலையே இருந்துட்டு இப்போ அவங்க சொல்கிற காரணம் என்னன்னு பாருங்கள், காசு இல்லை கஷ்டமாக இருக்குது. இதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? அவங்க 2 தான் ரெஸ்பான்சிபிள். இதே அந்த பெண்மணி மட்டும் வேலைக்கு போயிருந்தாங்கன்னா அவரோட சம்பளத்தில் குடும்பத்தை நடத்திட்டு அந்த பெண்மணியோட சம்பளத்தில் வந்து அட்லீஸ்ட் 50% 50% சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா கூட ஒரு ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுன்றதை வந்து சுலபமாக அவங்க பண்ணிவிட்டு அடுத்தது என்ன டாக்டர் எது பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு எனக்கு சொல்லுங்கள் அதை நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. இதுலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டியது, ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்காக வேலைக்கு போங்கன்னு சொல்ல வரல, நீங்கள் 2 பெற்றவங்களாக இருக்கலாம், ஆனால் அவங்க குழந்தைய நல்ல ஸ்கூலில் போட வேண்டிய தேவை இருக்கலாம், திடீர்னு ஏதாவது இந்த மாதிரி அத்தைக்கு உடம்பு சரியில்லை அந்த மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்னால திடீர்னு செலவு வரலாம், திடீர்னு இந்த கொரோனா மாதிரி இஷ்யூனால திடீர்னு ஒரு ஐசியூவில் அட்மிஷன், திடீர்னு ஒரு 5 செலவு அந்த மாதிரி வரலாம். ஸோ அப்போது வாழ்க்கையில் சேர்த்து வைக்கிறதுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக வாழறதுக்கும் 2 வேலைக்கு போகணுன்றது ஒரு நல்ல ஒரு விஷயமாயிடுச்சு, கம்பல்ஷன் ஆகிடுச்சு, உலக அளவில் இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க.
காலையில் எழுந்திரிச்சு சமையலுன்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப ஈஸியாக ஷேர் பண்ணி பண்ணிக்கிற அளவுக்கு வெளிநாட்டுக்கில் சமைக்கிறது வந்து ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் ஆக்கிட்டாங்க. ஆனால் நம்ம ஊரில் ஒரு பெண்மணி வேலைக்கு போகணும்னு சொன்னால் 4:30 எழுந்திரிச்சு டிஃபன் செஞ்சு லன்ச் செஞ்சு அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் வச்சுட்டு அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போயிட்டு திருப்பி வந்து நைட்டில் டிஃபன் லேட்டாக சமைக்கிறாங்க டாக்டர், அதனால வேலைக்கு அனுப்பலை டாக்டர், இந்த மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க. இது ஒரு 50% இருக்க, ஒரு 30% பேர்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க, நல்ல அழகாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து சமைக்கிறாங்க, இன்னும் நல்லாவே குடும்பத்தை நல்லா நடத்துகிறாங்க. ஸோ இந்த உமன்ஸ் டேயில் நான் எல்லா பேஷண்ட்ஸ்கிட்டையும் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, அவங்க வீட்டில் என்ன சூழ்நிலை இருக்குது, இமோஷனலாக அவங்களுக்கு எவ்வளோ பேர்டன் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் குழந்தை பேருன்றதை அவங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியுது சுலபமாக. அந்த கேட்கும் போது ரொம்ப வலிக்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ரெண்டு கை நல்லா இருக்கிற ஒரு பிஇ கிராஜுவேட் நல்லா வேலை செஞ்சு அவங்களோட பிரச்சனையெல்லாம் வந்து ஷோல்டர் பண்ணக்கூடிய 50% ஷேர் பண்ணக்கூடிய ஒரு ஒய்ஃபை வந்து வீட்டில் சும்மா வச்சுருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. இது பிஇ கிராஜுவேட்டுன்றதுனால நான் சொல்லலை, என்னோடய பேஷன்ஸில் முன்னுதாரணமாக சொல்கிறதுக்கு ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து 10th தான் படிச்சிருக்காங்க. நான் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா, கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே, நான் ரெடி டாக்டர், இல்லை இல்லை நீங்கள் போய் ஃபினான்ஸ்லாம் கேட்டுட்டு ஃபுல்லாக எப்போ சரி பண்ண முடியுமோ, ஒரு அவசரம் கிடையாதம்மா, 1-2 மாதத்தில் வரலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஏன்னா அவங்க கடனை வாங்கிட்டு வந்துட போகிறாங்களோன்னு. அப்போ அவங்க சொன்னது, இல்லை டாக்டர் நான் 2-3 பேர் எங்கள் வீடை சுற்றி இருக்கிறவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன் வயசானவங்களுக்கு, கொரோனா அப்போ இந்த பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ காலையில் என்னால் ஒரு 10 பேருக்கு நான் சமைச்சு கொடுத்துட்ருக்கேன், சுலபமாக 30,000-40,000 நானே சமைச்சிட்ருக்கேன் டாக்டர். வீட்டில் இருந்துட்டு ஒரு 10th படித்த பொண்ணு வந்து 30,000 ஈஸியாக சமைக்கிறாங்க, ரெண்டு வீட்டில் சமையல் வேலை செய்கிறவங்க 30,000 சுலபமாக சம்பாதிக்க முடியுது. இவ்வளோ நல்ல ஒரு வளர்ந்துட்டு வர நாடாக இருக்கிற நம்ம ஊரில் நிறைய வேலைகள் இருக்குது. இன்னொருத்தவங்க வந்து ஹிந்தி தான் படிச்சிருக்காங்க, படிப்பளவில் 12th தாண்டி படிக்கலை, ஹிந்தி டியூஷன்ஸ் ஆன்லைனில் எடுக்கிறாங்க, வீட்டில் இருந்துகிட்டே எங்கள் ஐவிஎஃப் பேஷண்ட் ஹிந்தி டியூஷன் எடுக்கிறாங்க. இன்னொரு பெண்மணி, அப்பா அம்மா இல்லை அவங்களுக்கு, அவங்க வந்து ஒரு பாட்டு டீச்சர், ஸோ இன்டர்நேஷ்னலாக பாட்டு எடுக்கிறாங்க. என்கிட்ட டெஸ்டிவ் பேபி ட்ரீட்மெண்ட் பண்ணி எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அன்றைக்கி அவங்க கேட்ட கேள்வி, கீழே உட்காந்து பாட்டு சொல்லித்தரலாமா அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு நாங்கள் ஓகே தாராளமாக சொல்லித்தரலாம், நீங்கள் மார்னிங்கில் ஒரு 2-3 மணி நேரம் உட்காந்து சொல்லித்தரலாம், ஈவினிங்கில் 2 மணி நேரம் உட்காந்து சொல்லித்தரலாம், நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்கன்னு சொன்னோம். அவங்க எடுக்கிறது எல்லாமே அயல் நாட்டில் இருக்கிற அமெரிக்கா யூகேயில் இருக்கிற பசங்களுக்கு. டெலிவரி ஆகிறதுக்கு 1 நாள் முன்னாடி வரைக்கும் வீட்டில் உட்காந்து பாட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும்தான். ஸோ எவ்வளோ அழகாக அவங்களோட லைஃப்பை வந்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டு போனாங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு ரொம்ப எங்களுக்கு வந்து ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு விஷயங்கள். நாங்கள் படிச்சுட்டோம் வேலைக்கு வரோம், ஆனால் இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய படிப்பு இல்லைனா கூட அவங்களோட அந்த என்ன டேலண்ட் இருக்கோ அதை வச்சு எப்படி அவங்க ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அவங்க ஹஸ்பண்டும் இதை வந்து அவங்க ஒய்ஃபை துன்புறுத்துறதா நினைக்காம ஈகோயிஸ்டிக்காக நினைக்காம அவங்களையும் வேலை செய்கிறதுக்கு இவங்களும் என்கரேஜ்மெண்ட் கொடுத்ததுனால தான் இந்த வேலையெல்லாம் அவங்களும் பண்ண முடிஞ்சது. நேத்திக்கு ஒரு தம்பதியினரை பார்த்தேன், ரெண்டு பேரும் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க அப்பா அம்மாவுக்கு 70 வயசு ஆகிடுச்சா, அவங்க ஒரு கேன்டீன் வச்சு நடத்திட்டு இருந்தாங்களாம், இவர் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் 60 பேர் வேலை செய்கிறாங்க, அந்த 60 பேருக்கு கேன்டீனை இவரே எடுத்து நடத்துகிறாரு. ஸோ ஜோதிகா ஒரு படத்தில் நடித்த மாதிரி அவர் வந்து கம்பெனியில் வேலையும் செஞ்சுக்கிட்டு காலையில் 5:30 எழுந்திரிச்சு டிஃபன் செஞ்சு அந்த கம்பெனிக்கு சப்ளை பண்ணிவிட்டு மத்தியானம் லஞ்ச் வேலையை மட்டும் அவங்க அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டு டின்னரும் அவரே செஞ்சு கொடுக்குறாரு. ஸோ இப்படி வந்து நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாட்டிலேயே பார்த்திங்கன்னா நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களோட பொருளாதாரத்தை உயர்த்தினா தான் உங்களோட குடும்பம் உயரும். ஸோ பெண்களான நீங்கள் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல், உங்களோட டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணாமல், உங்ககிட்ட என்ன இருக்குது எதை வச்சு நான் வாழ்க்கையில் இம்ப்ரூவ் பண்ணலாம், சம்பாதிக்கணும்னு மட்டும் சொல்லலை. எங்ககிட்ட ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்லேயே இருந்தவங்க ஒருத்தவங்க வந்து எக்ஸாம்ஸ் எழுதி யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி டெபுட்டி கலெக்டர் ஆனாங்க. ஸோ நீங்கள் நல்லா படிக்கலாம், உங்களோட டைம் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் உட்காந்து ட்ரீட்மெண்ட் பண்ணும் போதோ இல்லை ப்ரெக்னென்சி டைம்லேயோ வீட்டில் சும்மா உட்காந்து கவலைப்படுறதோட வீடியோ பார்த்து சீரியல்ஸ் பார்த்து டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் என்டர்டெயின்மெண்ட்க்கு 1-2 மந்த்ஸ் 1-2 ஹவர்ஸ் வச்சுக்கிட்டு மிச்ச டைமை ஒன்று படிக்கலாம், இல்லை வேலைக்கு போகலாம், இல்லை நல்ல யாருக்காவது சொல்லித்தரலாம். இப்போ ஆன்லைன் டியூஷன்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துட்டதுனால வீட்டில் உட்காந்து ஒரு பிஇ கிராஜுவேட் வந்து பைஜூஸ் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. ஸோ ஒரு ஆன்லைன் கிளாஸ் எடுத்தால் கூட வீட்டிலருந்தே நீங்கள் சம்பாதிக்கலாம். ஸோ இதுதான் நான் இந்த விமென்ஸ் டே அப்போ விமென்க்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச மெசேஜ். வெரி வெரி தேங்க்யூ ஃபார் பேஷண்ட் லிசனிங். டூ சப்ஸ்கிரைபர்ஸ்.